வெள்ளரிக்காய் பச்சடின்றது ஒரு கேரளா டிஷ். இது வந்து சத்யாவில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு டெலிகசி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வெள்ளரிக்காய் பச்சடிக்கு தேவையானது வந்து சாதாரண நம்ம வெள்ளரிக்காய், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பெரிய வெள்ளரிக்கான்னு சொல்லுவோம், மஞ்சள் கலரில் இருக்கும், அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். தயிர், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி, கடுகு, என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சே நம்ம வந்து குக் பண்ணலாம். ஆயில் கம்மியாகவே யூஸ் பண்ணலாம் இந்த டிஷ்ஷஸ்க்கு. எண்ணெய் கொதிக்கும் போது அது கூட நம்ம நல்லா சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய், அது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் வந்து பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது கூட நம்ம வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, அது கூடயே ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை. இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இந்த பச்சடி அப்படின்னு சொல்கிற டிஷ்ஷில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த இஞ்சி வந்து சின்னது சின்னதாக நம்ம நறுக்கி போட்டு அதை சாப்பிடும்போது அந்த இஞ்சி வந்து வாயில் கடிக்கணும். இதில் நமக்கு தேவையான அளவில் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் வேக விடப்போகிறோம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு வெள்ளரிக்காய்க்கு ஒரு 1/2 கப் இல்லை 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணாலே போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் க்ரீன் கலர் வருது. ஸோ இதுதான் நமக்கு சைன் தண்ணி ஆட் பண்ணலான்னு. ஒரு 4 நிமிஷத்தில் அது வந்து நல்லாவே கொதிச்சிடும். பச்சடி அப்படின்ற கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன தொக்கு மாதிரி இருக்கும், அதனால தான் நம்ம அதிகமாக வந்து தண்ணி சேர்க்காமல் இருக்கோம். ஆல்மோஸ்ட் அது சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடுகு, இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா கடுகு வந்து நம்ம தாளிக்க யூஸ் பண்ணல, இதில் நம்ம சேர்க்க போகிறோம். டிஷ்ஷில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிக்சரை ஆட் பண்ண போகிறோம். தேங்காய், அப்புறம் ஜீரகம், பூண்டு, ஸோ இது மூணையும் தான் நம்ம வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். உப்பு போட்டே அரைச்சிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் இப்படி அதை லோ ஃப்ளேமில் வந்து பாயில் பண்ண விடலாம். தேங்காயோட வந்து ஒரு ரா டேஸ்ட் இருக்கும் இல்லை, ஏன்னா நம்ம வதக்காமல் அரைச்சிருக்கோம். ஸோ அந்த பச்சை தேங்காய் ஒரு டேஸ்ட் வரும், ஒரு ஸ்மெல் வரும். அது போகிற வரைக்கும் வந்து இதை வந்து கொதிக்க விடணும். நல்லா திக்காயிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கி வைக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். சவுத் இந்தியன் கிரேவிஸில் எந்த குழம்புலையுமே வந்து தயிர் ஆட் பண்ணும்போது ரெண்டு விஷயம், ஒன்று நல்லா பீட் பண்ணிடணும், ரெண்டாவது வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மிக்சரில் தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சடிங்கிறது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கலாம். இதில் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த தயிரை நம்ம மிக்ஸ் பண்ணி திருப்பி அடுப்பில் வைக்கிறோம்ல, அந்த டைமில் பாயில் ஆகவே கூடாது. இப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம அதை இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ். ஸோ நம்ம வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. இந்தியாவில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் அதுக்கேற்ற ரெசிபீஸ், டெலிகசிஸ், நைவேத்தியம் இது எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கொண்டு வர போகிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் இல்லை ஆத்தென்டிக் இந்தியன் ரெசிபீஸ் தெரியும்னா எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ஜஸ்ட் மெயிலஸ் @connect@radhan.tv. அண்ட் உங்களுக்கு எங்கள் எல்லாருக்கும் சமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். டில் தென், லைக் திஸ் வீடியோ, ஷேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர்.